ராணுவத்தினரை அழைக்கும் விசேட வர்த்தமானி ஜனாதிபதியால் வெளியீடு. சீனி விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். ஓரணியில் திரள்க ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் பகிரங்க அழை. வெள்ளிக்கிழமைகளில் விசேட எரிபொருள் முக்கிய அறிவித்தலை வெளியிட்டது அரசாங்கம். வெளியானது எரிபொருள் விநியோக அட்டை நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம். ஆயுதப்படையினருக்கு அழைப்பு விடுக்கும் விசேட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வெளியிட்டுள்ளார். இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் மற்றும் அதனை அண்டிய கரையோரங்களிலும் பொது அமைதியை நிலைநாட்டுவதற்காக ஜனாதிபதி இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். இன்றைய திகதியில் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு நாளை முதல் அமலுக்கு வருகிறது. 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 திகதி ஈஸ்டர் தினத்தன்று இலங்கையில் இடம்பெற்ற தற்கொலை குழு தாக்குதல்களை அடுத்து இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் 22 திகதி முதல் ஒரு மாதம் நீடிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனியின் விலை மேலும் உயிர்வடையும் சீனியின் விலை மேலும் உயர்வடையும் சாத்தியங்கள் காணப்படுவதாக சீனி இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தாய்லாந்திலிருந்து சீனி இறக்குமதி செய்ய நேரிட்டால் சந்தையில் விலைகள் மேலும் அதிகரிக்கும் என குறிப்பிடுகின்றனர். சீனியின் விலை கிலோகிராம் ஒன்றிற்கு 50 ரூபாவினால் உயர்வடையும் என தெரிவு கூறியுள்ளனர். தற்பொழுது நாட்டில் ஒரு கிலோகிராம் சீனி 265 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது. சீனி உள்ளிட்ட சில பொருட்களை சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்வதனை இந்தியா இடைநிறுத்திக் கொண்டதனால் இவ்வாறு விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போதைய அரசு தலைவரின் கீழ் மக்களுக்கு எவ்வித நிவாரணமும் கிடைக்காது. அவர்கள் வெளியேறும் போது நாடு மீண்டும் கட்டியெழுப்பப்படுவதற்கான வாய்ப்புக்கான வாயில்கள் காணப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். மறுசீரமைப்புக்கான மக்கள் இயக்கம், சர்வகட்சி போராட்டக்காரர்கள் உட்பட பல சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுகாதார பணியாளர்களுக்கு பிரத்யேகமாக எரிபொருள் கொடுப்பனவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வல்ல தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த நடவடிக்கை அத்தியாவசிய சேவை ஊழியர்களுக்கு அவர்களின் கடமைகளை நிறைவேற்ற பெரிதும் உதவும் என சுகாதார அமைச்சர் மேலும் கூறினார். தற்போதைய எரிபொருள் தட்டுப்பாட்டு நிலைமை காரணமாக இந்த எரிபொருள் விநியோக அட்டையை பிரதேச செயலகங்கள் மூலமாக வழங்க மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் அவர்கள் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று இடம்பெற்ற யாழ் மக்களுக்கான எரிபொருள் விநியோகம், அத்தியாவசியப் பொருட்களின் விலை நிர்ணயம் தொடர்பான விசேட கலந்துரையாடலில் இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. குறித்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன், மாவட்ட அரசாங்க அதிபர் க மகேசன், மேலதிக அரசாங்க அதிபர் ம பிரதீபன், மேலதிக அரசாங்க அதிபர் முரளிதரன், பிரதேச செயலாளர்கள், பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரிகள், வர்த்தக சங்க பிரதிநிதிகள், நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகள் உள்ளிட்டோர் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். ராணுவத்தினரை அழைக்கும் விசேட வர்த்தமானி ஜனாதிபதியால் வெளியீடு. சீனி விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். ஓரணியில் திரள்க ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் பகிரங்க அழை. வெள்ளிக்கிழமைகளில் விசேட எரிபொருள் முக்கிய அறிவித்தலை வெளியிட்டது அரசாங்கம். வெளியானது எரிபொருள் விநியோக அட்டை நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம்.